ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஜி லைஃப் ஸ்டைல். என்ன நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ரிவ்யூ தான் வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். பார்த்தல் உடச்சு பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வல் எப்போதும் போல் ஹல்வா, பிரெட் ஹல்வா அண்ட் வந்து கத்திரிக்காய், அப்புறம் ரைத்தா அண்ட் வந்து பிரியாணி. ஒரு டிஃப்ரெண்ட்டான பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முபாரக் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஒரு பிரியாணி ஸ்டோர் இருக்குது. அதுதான் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 225, டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 250 ஆயிடுச்சு. நான் வந்து எக் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன், ஏன்னா வந்து சிக்கன் பிரியாணி வந்து நிறைய இருக்கும், சாப்பிட முடியாதுன்றதுக்காக. இதுவே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி இருக்குது. ஒரு பிரியாணியோடது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக்கிங் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பூன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நம்ம வந்துட்டு நம்மளோட ஓன் ஸ்பூனில் தான் வந்து எல்லாமே எடுத்து சர்வ் பண்ணிக்கணும். ரெண்டு எக் வச்சுருக்காங்க. ரெட் அண்ட் ஒயிட் எப்படி சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா இருக்குது, பட் வந்து ஓவர் நெய் டேஸ்டாக இருக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் ஒரு அளவுக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் மூணு பேரையும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் தான் ஒரு ரெண்டு பேரும் சாப்பிட்லாம். அந்த குவான்டிட்டி இருக்கு. பிரெட் அல்வா பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. கீ வந்து கொஞ்சம் ஓவர் தான், பட் வந்து நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. ரைட், சாரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கத்திரிக்காய் கிரேவி. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் தான் வந்து கத்திரிக்காய் கிரேவி காம்பினேஷன் வந்து பிரியாணிக்கு வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி தான் வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஹைதராபாத் பிரியாணியில் தான் வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவி காம்பினேஷன் வந்து சாப்பிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டது கிடையாது. ரைத்தாவில் பார்த்தீங்கன்னா கேரட் அந்த மாதிரிலாம் போடாமல் பச்சை மிளகா, அப்புறமா வந்து ஆனியன், அப்புறம் வந்து கொத்தமல்லி இது மட்டும் போட்டுட்டு நல்லா தயிர் போட்டிருக்காங்க. பட் வந்து தயிர் வந்து ரொம்ப கெட்டியான தயிர் போடல, ஒரு மாதிரி லைட்டாக இதுவான தயிர் தான் வந்து போட்டிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணி பார்த்தோன்னே நாவில் வந்துட்டு எச்சி ஊதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. நிஜமாவே வந்து இது வந்து நம்ம வந்துட்டு எக் பிரியாணினே சொல்ல முடியாது, ப்ளைன் பிரியாணினே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா, எனக்கு வந்து இப்படி வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். பிரெட் அல்வா வந்துட்டு சாதத்தில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் கிரேவியரை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் கிரேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ஃபுட் ரிவ்யூஸ் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி நம்ம வீட்டில் வைக்கிற புளிக்குழம்பு கூட கொஞ்சம் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ மோசமாக இருக்குது, நல்லாவே இல்லை.
அதே நான் பிரியாணி சாப்பிட்டு ஒரு 10 to 20 days ஆயிடுச்சு. அதனால பிரியாணி பார்த்தோன்னும் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஓகே, நான் டோட்டலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுட் எல்லாமே எப்படி இருந்தது எல்லாமே வந்துட்டு கிளியராக வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப பசிச்சிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே தான் வந்து நான் அந்த பிரியாணி ஆர்டர் பண்ணேன். பிரியாணி வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:33 ஆகிடுச்சு. நான் காலையிலேருந்து பிரியாணிக்காக சாப்பிடாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் டோட்டல் சாப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். பிரெட் ஹல்வாவை அப்படி எடுத்துட்டு சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்டே தனி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். நிஜமாக சொல்கிறேன், பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த ரேட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு சூப்பரான பிரியாணி கிடைக்குமா? அதுவும் 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி அப்படின்றது எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்களும் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பர். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். என்ன மாதிரி பிரியாணியில் அவர் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன காம்பினேஷனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் வீடியோ இன்னொரு சூப்பர் ஃபுட் ரிவ்யூவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.